நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரத்துக்கு நன்மை செய்யக்கூடியது. சிவ வழிபாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ராமர் வழிபடக்கூடிய சிவனாக இருக்கக்கூடிய படம், ராமர் சிவனை வழிபடக்கூடிய ஒரு படம் ஒன்று இருக்கும், இந்த லிங்கத்தை வழிபாடு பண்ணக்கூடியது. அந்த படத்தை வந்து அனுஷ நட்சத்திரக்காரர்கள் வந்து வழிபாடு பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும். அனுஷ நட்சத்திரம் இப்ப நேர்ல எந்த அளவுக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க? 167 அதே போல உங்களுக்கு வந்து உங்கள் எண்ணங்களை ஈடுகட்டுவதற்கான ஒரு படம் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த அபயஹஸ்தம் சொல்லுவோம், கையை வந்து சொல்லிக்கொடுது. அபயஹஸ்தம் போட்டிங்களே கூகுளில் நிறைய ஃபோட்டோஸ் வரும். அந்த அபயஹஸ்த ஃபோட்டோவை நீங்கள் வந்து ப்ரொஃபைல் பிக்சராகவோ இல்லை வால்பேப்பராக வச்சு பயன்படுத்திக்கலாம். அது உங்களுடைய எண்ணங்களை ஈடுகட்டுவதற்கு ஒரு வழிவகை ஏற்படுத்தக்கூடியதான் இந்த படம் இந்த நட்சத்திரத்துக்கு, சரியா? அப்போது இந்த படத்தை பற்றி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நாச்சியார் கோயிலில் இருக்கக்கூடிய சீனிவாச பெருமாள் கோயில் போகிறது சிறப்பாக இருக்கும். நாச்சியார் கோயில் சீனிவாச பெருமாள் கோயில் போகிறது அனுச்ச நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆதிபுரீஸ்வரர் கோயில் திருவெற்றியூரில் இருக்கக்கூடிய கோயில் போகிறது சிறப்பு. லட்சுமி நாராயண பெருமாள் கோயில் இது வந்து நீடூர் அப்படிங்கிற ஊரில் இருக்குது. மகாலட்சுமி புரீஸ்வரர் கோயில் வந்து திருநன்றியூரில் இருக்குது. இதெல்லாமே அனுச்ச நட்சத்திரக்காரர்களுக்கு வழிபட வேண்டிய கோயில்கள். இவங்க வந்து தானம் கொடுக்கக்கூடிய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா நொங்கு வந்து தானம் கொடுக்கறது இவங்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும். அதே போல் இவர்களுக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய மந்திரம் ஓம் அம் மித்ராய நமக. ஓம் அம் மித்ராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை இவங்க தினமும் 108 முறையோ அல்லது 27 முறையாவது சொல்லிட்டு வரணும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு. அதே போல இவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நட்சத்திரங்கள் பார்க்கும்போது கேட்டை, திருவோணம், அஸ்வினி, ரோகிணி, பூசம், திருவாதிரை, ஆயில்யம், ஹஸ்தம், சுவாதி, விசாகம், இதெல்லாமே நன்மை செய்யக்கூடியது. நன்மை செய்யாத நட்சத்திரங்கள் பார்க்கும்போது மூலம், உத்திராடம், அபிட்டம், அஸ்வினி, கிருத்திகை, மிருகசீரிஷம், மகம், உத்திரம், சித்திரை, இதெல்லாம் நன்மை செய்யாதது. அப்போது நன்மை செஞ்சது செய்யறது ஒரு நட்சத்திரமும் நன்மை செய்யாத நட்சத்திரங்களும் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு எது நன்மை செய்து எது நன்மை செய்யாதுங்கிறத நீங்களே பார்க்கலாம். உங்களுக்கு அக்கம்பக்கத்தில் நண்பர்களுக்கு உறவினர்களோ யார் நட்சத்திரம் இருந்தாலும் நீங்களே பார்த்துக்க முடியும், சரிங்களா? அதே போல் உங்களுக்கு கருமுனை சரி செய்யக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரம் வந்து மகிழ மரம். மகிழ மரம் எங்கெல்லாம் வந்து தலை வெச்சமாக இருக்கோ அங்கெல்லாம் போய் நீங்கள் வந்து உங்கள் வயதுக்கு எத்தனை நிமிஷமோ உங்கள் வயது என்ன வயதோ அந்த வயசுக்கு அந்த நிமிஷத்தில் போய் அங்கே கோயிலில் போய் அந்த தலை வெச்சத்தில் நின்று உங்கள் கருமுனை சரி பண்ணிக்கலாம். அந்த கோயிலில் போய் வழிபாடு பண்ணிக்கிறதுங்கிறது சிறப்பான விஷயமாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு பெண் மான் வந்து உங்களுக்கு வந்து நிகழ்காலத்தில் நன்மை செய்யும். பெண் மான் எதிர்காலத்துக்கு வானம்பாடி பறவை அதை நீங்கள் பயன்படுத்துறது நன்மை தெரியக்கூடியதாக இருக்கும், சரியா? உங்களுக்கான அனுச நட்சத்திரக்காரர்களுக்கானது. அதேமாதிரி அனுச நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிதேவதை வந்து லட்சுமி லட்சுமி அப்படிங்கிறதால நீங்கள் அடிக்கடி இந்த மகாலட்சுமி வழிபாடு பண்ணிக்கிறது, மகாலட்சுமி உள்ள கோயில்களுக்கு போகிறது அப்படிங்கிறது நீங்கள் அடிக்கடி பண்ணுறது நன்மை தரும். இவங்களுக்கு வெற்றி சின்னம்னு பார்க்கும்போது ஈட்டி இருக்கு இல்லையா, ஈட்டின்னு சொல்லுவாங்க. அந்த ஈட்டி வந்து இவங்களுக்கு வெற்றி சின்னமாக இருக்குது. அதனால் இந்த சக்ஸஸ் சிம்பிளாக இருக்கிறதால இந்த ஈட்டியினுடைய சிம்பிளை நீங்கள் பயன்படுத்துறது நன்மை தரும் இந்த அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு. அதுமாதிரி இந்த அனுஷ நட்சத்திரக்காரர்கள் எப்போ கோயிலுக்கு போனாலும் கருங்குவளை பூவை வந்து கோயிலுக்கு கொண்டு போயிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும். இந்த அனுஷ நட்சத்திரத்துக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயங்கள், சரிங்களா? எப்பயுமே இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயுள் முழுவதும் போக வேண்டிய கோயில் ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாஞ்சியம் யமதர்ம ராஜா கோயில். அந்த கோயிலுக்கு
போயிட்டு வர்றது அனுச நட்சத்திரக்காரர்கள் எப்பயுமே நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும். மன்றத்துக்கு உரிமையாக அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும், சரிங்களா, அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ சொன்ன அஜஸ்ட் குறிப்பு எல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நன்மை நடக்கிறது நீங்கள் கண் கூட பார்க்க ஆரம்பிக்கலாம், சரிங்களா. இப்போ அடுத்த நட்சத்திரம் ஜி, இப்போது அடுத்த நட்சத்திரம் வந்து கேட்டை.